வணக்கம். இன்னைக்கு விதவிதமா ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். உங்க கார்டு மேல இருக்க 16-digit நம்பர் சொல்லுங்க சார்ல ஆரம்பிச்சு, சார் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்னையோட க்ளோஸ் ஆகிடும், உங்க பேன் நம்பர் ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணுங்கனு நமக்கு ஒவ்வொரு செகண்டும் கால் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஃப்ராட்ஸ்ல நீங்க பணத்தை இழந்திருந்தால் கவலைப்பட வேண்டாம், உங்க பணம் உங்களுக்கு நிச்சயமா திரும்ப கிடைச்சிடும். அது எப்படிங்கிறதா நாங்கள் இந்த வீடியோவில் கிளியரா சொல்ல போறோம். வெல்கம் டு சேபியன் சங்கம், இது சைபர் டைம், நான் உங்க ஹரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய டாக்டர் நண்பர் ஒருவர் சுமார் 10 லட்சம் பணத்தை இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஃப்ராட்ல இழந்துட்டார். பட் அது ஃப்ராட்னு தெரிஞ்ச உடனே அவர் பண்ண ஒரு வேலை அந்த 10 லட்சம் பணத்தை மொத்தமாக அவருக்கு திரும்ப கிடைக்க வச்சது, அதுவும் நாளே நாளில். இந்த 10 லட்சம் மட்டும் இல்லைங்க, கடந்த 2 வருடத்தில் 12,000 வழக்குகளில் இதுபோல் திருடப்பட்ட தொகை சுமார் 20 கோடியை தமிழகத்தின் சைபர் கிரைம் போலீஸ் மீட்டிருக்காங்க. இதில் 4 கோடிக்கும் அதிகமான தொகையை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான விதத்தில் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இவங்களுடைய பணம் திரும்ப கிடைச்சிது? 1930 சைபர் குற்றங்களுக்கான தேசிய உதவி எண். எந்த விதமான சைபர் குற்றங்களுக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி புகார் அளிக்கலாம். குறிப்பாக ஆன்லைன் மோசடிகளில் பணத்தை இழந்துட்டிங்கன்னா 1930 கால் பண்ணி நீங்கள் சொன்ன உடனே அதை போலீஸார் அதை ஒரு புகாராக எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட உங்களுடைய வங்கிக்கு ஒரு சார்ஜ் பேக் ரெக்வஸ்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சார்ஜ் பேக்னால் என்னங்க? அதுக்கு இந்த பேமெண்ட் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபரிடம் போகிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஒரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல நம்மக்கிட்டேருந்து நம்மளுடைய பணம் டெபிட் ஆகிறது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது இன்ஸ்டா மோஜோ, ரேசர்பே அண்ட் பேடிஎம் போன பேமெண்ட் கேட்வேஸை அது போய் சேரும், நம்மளுடைய பேமெண்ட் நம்ம அனுப்பிச்ச பணம். அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ், அந்த பேமெண்ட் கேட்வேஸில் 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் வரைக்கும் அந்த பேமெண்ட் பாதுகாக்கப்படும். இது 3வது ஸ்டேஜ். 4வது, சம்மந்தப்பட்ட நபர் நம்ம யாருக்கு அனுப்பிச்சோமோ அந்த நபர்கிட்ட அந்த பணம் போய் சேரும். இதுதான் 4வது ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு 2 கேள்வி தோணலாம். 1, இந்த பேமெண்ட் கேட்வேஸ்னால் என்ன? 2வது, சார் நம்ம ஒரு பணத்தை அனுப்பிச்ச உடனே ஆப்போசிட் பார்ட்டிக்கு மெசேஜ் வந்துடுது கிரெடிட்டுன்னு, அவருடைய பேலன்ஸ்லேயும் அது ஆட் ஆகிடுது. நீங்கள் இன்னமும் 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி? முதல்ல இந்த பேமெண்ட் கேட்வேஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் மிக மிக முக்கியமானது இந்த பேமெண்ட் கேட்வேஸ். அதாவது அனுப்புகிறவங்களுக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் அந்த டிரான்சாக்ஷனை வெற்றிகரமாக எந்த பஞ்சாயத்து இல்லாமல் முடிச்சு தரது தான் இவங்களுடைய வேலை. இதில் சில ப்ரைவேட் கம்பெனிஸ் பெரிய அளவில் இருக்காங்க, ரேசர்பே, இன்ஸ்டா மோஜோ, பேடிஎம். அதே போல் இந்த ஜிபே, பேடிஎம் எல்லாம் அவங்களுக்கே அவங்களுடைய பேமெண்ட் கேட்வேவாக அவங்களே இயங்கிக்குவாங்க. ஸோ இவங்க தான் பேமெண்ட் கேட்வேஸ். இப்போது அந்த 2வது கொஷன், இந்த ஒவ்வொரு பேமெண்ட்டும் அவங்கக்கிட்ட வந்த உடனேவே சம்மந்தப்பட்ட 2வது நபர் பி பார்ட்டிக்கு அவங்க அந்த பணத்தை அனுப்பிச்சிடுவாங்க. அது உண்மைதான், அவருடைய பேலன்ஸ்லேயும் அது ஆட் ஆகிடும். பட் ஆனால் 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம், அதாவது 3 நாள் வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷன் தொடர்பாக ஒரு புகார் வந்தால் கூட உடனடியாக சம்மந்தப்பட்ட நபர்கிட்டருந்து மறுபடியும் அந்த பணத்தை எடுத்து யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு தர வேண்டியதும் இந்த பேமெண்ட் கேட்வேஸுடைய கடமை. இதுக்கு பேர் தான் சார்ஜ் பேக் ரெக்வஸ்ட். ஃப்ராடில் நம்ம பணம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பண்ண வேண்டியது அந்த 1930 கால் பண்ண உடனே போலீஸார் இந்த சார்ஜ் பேக் ரெக்வஸ்ட்டை சம்மந்தப்பட்ட நம்மளுடைய வங்கிக்கு அவங்க தரப்புலேருந்து பண்ணுவாங்க. உடனடியாக பேங்க்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். போலீஸார் தவிர நம்மளே கூட நேரடியாக வங்கியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, உடனே நீங்கள் அதுக்கு சார்ஜ் பேக் ரெக்வஸ்ட் பண்ணலாம், நீங்களே நம்மளே பண்ணலாம். பட் அவங்க சைட்லேருந்து சில கேள்விகள் கேட்பாங்க, எதனால், என்ன காரணம் இது போல் இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஃப்ராடில் நான் பணத்தை இழந்துட்டேன்னு ஒரு வங்கிக்கு போய் நின்னால் உடனடியாக சார்ஜ் பேக் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி தர வேண்டியது அந்த வங்கியுடைய கடமை. இது கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு, ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்னு எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த சார்ஜ் பேக் பொருந்தும். ஆனால் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பணம் இழந்த முதல் 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த சார்ஜ் பேக் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணணும். சில பேமெண்ட் கேட்வேஸில் 3 நாள் டைம் இருந்தால் கூட ஆன்லைன் மோசடிகளில் இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோல்டன் ஹவர் அப்படின்னு போலீஸ் தரப்புலையும் வங்கி தரப்புலையும் தெரிவிக்கிறது இந்த முதல் 24 மணி நேரம். இது கடந்துருச்சுன்னா சம்மந்தப்பட்ட நபர், அதாவது அந்த பி பார்ட்டிக்கு அந்த பணம் உறுதி செய்யப்பட்டுரும். அதுக்கப்புறம் அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு.
அதனால் உங்களுடைய பணம் போயிடுச்சுன்னா 1930க்கு உடனே கால் பண்ணி சார்ஜ்பேக் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லை நேரடியாக வங்கிக்கே நீங்கள் ஒரு எட்டு போய் உங்களுடைய தரப்பிலிருந்தும் ஒரு சார்ஜ்பேக் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த ஆன்லைன் ஃப்ராட்ஸ்லேருந்து ரொம்ப எளிமையாக தப்பிக்கலாங்க. ஒன்று, நம்ம மொபைலில் வரக்கூடிய தேவையில்லாத லிங்க்ஸை தயவு செஞ்சு கிளிக்கே பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிடுச்சு, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களோட இன்கம் டேக்ஸ் பே பண்ணல, நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, தப்பிக்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லா லிங்க்ஸோட சில நம்பர்ஸ் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்து, சார் நீங்கள் உங்களுக்கு கூகுள் பே ரிவார்ட்ஸில் 1,00,000 ரூபா பணம் கிடச்சிருக்கு சார், உடனே இது பண்ணுங்கன்னு சொன்னாலும் அமைதியாக ஃபோனை வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒன்றா உங்களை பயப்படுத்தியோ இல்லை உங்களை பெருசாக ஆச்சரியப்படுத்தியோ தான் உங்கள்கிட்ட பணத்தை கறக்கிறது தான் இந்த மோசடி பிரிவுகளுடைய சிக்னேச்சர் மூவ். அதனால் பயமோ பதட்டமோ இல்லை சந்தோஷமோ பெரிய அளவில் எதுவும் படாதீங்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய 99% இந்த மாதிரி எந்த விதமான மோசடிகளுக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, இது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார்கிட்ட நீங்கள் பகிரும்பொழுது தான் அந்த அவேர்னஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய சங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.